உயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணூக்கி பார்த்திடுமே உயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணூக்கி பார்த்திடுமே பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நிரம்பே வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே என்னையும் அவ்வித பாத்திரமாய் பணைந்து கொள்ளுமே இறைவனே இறைவனே இணையில் இல்லாதவனே உரை நிறைந்த என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய இரக்கங்கள் எங்களோடு கூட இருந்து உங்களுடைய வசனத்தை தியானிக்கும்படியான அந்த கிருபைகளுக்காக நன்றி தேவரீர் எங்கள் மத்தியிலே வந்து பேச வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் உங்களுடைய வார்த்தைகளினாலே ஆண்டவரே எங்களை சரிப்படுத்தும் இந்த வார்த்தைகளினாலே எங்களை நீ கட்ட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலமாய் கேட்க நல்ல பிதாவே நாம் இந்த உலகத்திலே எதற்காக பிறந்திருக்கிறோம் என்ற வார்த்தையை நம்மிலிருந்தே அந்த கேள்வியை நாம் கேட்டால் நமக்கு என்ன பதில் கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் என்று எடுத்துக்கொண்டால் தேவன் ஒரு வேளை அவருக்கு பெனிசிலினை கண்டுபிடித்து தரும்படியான ஒரு காரியத்தை வைத்திருந்தார் பெனிசிலினை கண்டுபிடித்து இந்த உலகத்திற்கு நன்மை பயக்கும்படியாய் கொடுப்பது மாத்திரம் அவருடைய பணி அல்ல இவை எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவனை கனப்படுத்தவும் தேவனை மகிழ்விக்கவும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு ஒரு பெரிய பொறுப்பு அந்த வாழ்க்கையின் நோக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனை கனப்படுத்தவும் தேவனை மகிமைப்படுத்தவும் தேவனை அவருடைய மனம் மகிழும்படியாய் நடக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிளீசிங் டு காட் இதுதான் இந்த இந்த ஒரு ஒரு சூத்திரத்திற்குள்ளாய் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வந்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் தேவனை மகிழ்விப்பது அப்போ தேவனை யாரெல்லாம் மகிழ்விக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சந்தோஷம் தானாக வருகிறது ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்றுகிறார்கள் என்று அர்த்தம் சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் அவன் அந்த அபிஷேகத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்த்தானா இல்லை
ராஜா என்ற பொறுப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் அதற்காக அவன் உழைக்கவில்லை. ராஜா பட்டத்திற்கு நிறைய பேர் உழைத்திருக்கிறார்கள், நிறைய பேர் கொடூரமான காரியங்களை செய்திருக்கிறார்கள், ஆனால் இதையெல்லாம் செய்யவில்லை. தேவன் தெரிந்து கொள்ளதினாலே அவனை தேவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ண வைத்தார். ராஜாவாய் மாறிட்டான். பயங்கர அதிகாரங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு பெரிய விசிபிலிட்டி அவனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டது? தேவனை மகிழ்விக்கும்படியாய் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. நம்மில் சிலருக்கு இந்த மாதிரி பெரிய பொறுப்புகள் கொடுக்கப்படவில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நோக்கமும் சவுலின் வாழ்க்கையிலே நோக்கமும் ஒன்றுதான். நாம் வந்து ஒரு சாதாரண வேலைக்காக நாம் அழைக்கப்பட்டிருந்தாலும், ஒரு மகா பெரிய இந்த உலகத்தை ஆளும்படியான ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும், இரு மனிதர்களுடைய நோக்கமும் ஒன்றுதான். என்ன? தேவனை மகிழ்விக்கப்படுது. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படியாக சொன்னார், காணிக்கை பெட்டியின் பக்கத்திலே ஆட்கள் கொண்டு வந்து எவ்வளவு பணம் போடுகிறார்கள் என்பதை குறித்து அவர் பேசும்போது இப்படி சொன்னார், ஏழை விதவை தனக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் அந்த காணிக்கை பெட்டியிலே போட்டுவிட்டால், இவர்கள் மற்றவர்கள் எல்லார் கொடுத்ததை விடையும் இந்த ஏழை விதவை அதிகமாய் கொடுத்தாள் என்று ஆண்டவர் சொன்னார். இதற்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, எல்லா மனிதர்களுக்கும் அவர்கள் ஏன் கொடுக்கிறார்கள்? தேவனை மகிழ்விக்கும்படியாய் கொடுக்கிறார்கள். தேவன் வந்து நாமெல்லாம் கொடுத்துதான் அவர் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவசியமில்லை. ஆனாலும் தந்தை பிள்ளைகள் கொடுக்கும் போது அதிலே அவர் சந்தோஷிக்கிறார். ஏன் சந்தோஷப்படுகிறார்? அவருடைய அவர் படைத்த நாம் எல்லாரும் அவருக்கு காணிக்கை கொண்டு வரும்போது அந்த காணிக்கை அவருடைய அன்பை நாம் அங்கீகாரம் செலுத்துகிறோம் என்பதற்கு அர்த்தம். நம்ம வந்து இந்த உலகத்துல யாருடைய வீட்டுக்காவது நம்ம விசிட் பண்ணா ஏதாவது ஒரு பொருளை பரிசாக எடுத்து செல்லுகிறோம். யாராவது நமக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்துவிட்டால் அவர்களுக்கு சந்தோஷப்படுத்தும்படியாய், அவர்கள் மகிழ்விக்கும்படியாய் ஒரு சிறு பரிசை எடுத்து அவர்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம். இதற்கு காரணம் என்ன? அந்த பரிசு வந்து அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, நம்ம கொடுத்தால்தான் இது அவர்களுக்கு கிடைக்க போகிறது என்பதல்ல. எதற்காக அந்த பரிசை கொடுக்கிறோம்? உங்களுடைய அன்பை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்ற ஒரு இதை வந்து நம்ம வந்து குறிப்பால் உணர்த்துகிறோம். காணிக்கை கொடுப்பதிலே ஏழை விதவை தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினால் தேவன் அதனே சந்தோஷப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற தினசரி சம்பவங்கள், நமக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்புகள், இந்த வாய்ப்புகளை நாம் எப்படி உபயோகப்படுத்தி தேவனை மகிழ்விக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். தேவையுள்ளவர்கள், குறைவுள்ளவர்களை நாம் காணும் போது நாம் அவர்களுக்கு உதவி செய்தால் தேவனை மகிழ்விக்கிற ஒரு காரியத்தை நாம் வந்து தெரிந்து கொண்டோம் என்று அர்த்தம். தேவையில்லாமல் நம்மிடத்திலே நம்மோடு இருக்கிறவர்களை நாம் வந்து கடிந்து கொண்டோம் என்றால், நம்முடைய சுயநலமான காரியங்கள் நிறைவேற்றுவதற்காக சிலருடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருப்போம் என்றால், தேவனை துக்கப்படுத்துகிற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். பவுலுக்கு ஒரு சாதாரண மனிதனுக்கு இருந்ததை விட அதிகமான அதிகாரங்களும் பொறுப்புகளும் இருந்தது. ஆனால் ஒரு சாதாரண மனிதனிடத்துல எதிர்பார்க்கிற காரியங்களை தான் சவுலுடைய வாழ்க்கையிலும் தேவன் எதிர்பார்த்தார். என்ன? தேவனை மகிழ்விக்கும்படியாய் அவனுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை பார்த்தார். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், தேவனை மகிழ்விக்கும்படியாய் அவனுடைய வாழ்க்கையை அவன் நடத்தவில்லை. தன்னை வந்து மகிழ்விக்கும்படியாய் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். இதெல்லாம் செய்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும்,
அதுதான் அவனுடைய முடிவான காரியம். இந்த உலகத்துல எல்லாரும் பெருவாரியான ஜனங்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். இதை செய்தால் எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா? இதுதான் எல்லாம் அப்படிதான். எதை செய்தாலும் யாரும் வந்து எனக்கு துக்கம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எதையும் செய்வதில்லை. தற்கொலை செய்வது கூட சில பேருக்கு திருப்தியை கொடுக்கிறது. ஏனென்றால் அவர்கள் வந்து அதன் மூலமாக சில பேரை வந்து துன்புறுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தன்னுடைய சாவினாலே மற்றவர்களை துன்புறுத்தி அந்த எண்ணம் தற்கொலைக்கு முன்பாக அந்த எண்ணம் அவருடைய இதயத்திலே ஒரு புலகாங்கிதத்தை கொடுக்கிறது. வரப்போகிற ஒரு பெரிய வேதனையிலிருந்து தப்பிப்பதற்காக தற்கொலை பண்ணுகிறவர்கள் இருக்கார்கள். அவங்க என்ன, அந்த வேதனையிலிருந்து தப்பிக்கிறோன்ற சந்தோஷத்திற்காக அதை செய்கிறார்கள். எல்லாமே வந்து நம்மை சுற்றி நம்முடைய எண்ணம் நம்முடைய சந்தோஷம் இதை நோக்கி தான் நம்ம போறோம். யாரும் வந்து தேவனை சந்தோஷித்தப்படுத்தி அவர் சந்தோஷமாய் இருப்பதை பார்த்து நம்முடைய மனம் சந்தோஷமாய் அடைய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை, நம்மால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் இந்த உலகத்துல வந்து அநேக பிரச்சனைகள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஒரு ஆலயத்திற்கு நாம் சென்று வருகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த ஆலயத்திலே நாம வந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் அந்த ஆலயத்தை நிர்வகிப்பவர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த ஆள் எதுக்காக வந்து இதையெல்லாம் செய்கிறான், இவனுடைய வேலை ஒரு ஆராய்ச்சி தானே, இவன் அதையெல்லாம் செஞ்சிட்டதை விட்டுட்டு தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வேலையிலே தலையிடுகிறானே என்று சொல்லி பயப்படுகிறார்கள். ஆனால் தேவனை நேசிக்கிறவர்களாய் இருந்தால் அவர்களுடைய இதயம் எப்படி யோசிக்கும், நானும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறேன், எனக்கு அருமையான இந்த சகோதரன் எவ்வளவோ வேலை அவர் வெளியில செய்தாலும் அதற்கென்று, அதாவது தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கென்று அவர் என்ன செய்யறாரு, ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய விரும்புகிறார், இதை நான் பாராட்ட வேண்டும், இதை பராமரிக்க வேண்டும், அப்போ நாங்கள் இருவரும் சேர்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். இப்படி வந்து நினைக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாகவும் தேவனை மகிழ்விப்பதற்காகவும் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். இப்படி இல்லாம எனக்கு எது கிடைக்கும், நீ ஊழியம் செய்யறதுனால எனக்கு ஏதாவது கிடைக்குமா? கிடைக்காது. நீ ஊழியம் செய்யறது எங்கேயோ ஆற்றிலே கரைந்து விட்ட காரியம் மாதிரி போய்விடுகிறது. அது எனக்கு எதுவும் கிடைக்க போவதில்லை, நான் எதையும் பார்க்க போவதில்லை அப்படின்னு சொல்லி நமக்கு பிரச்சனை கொடுப்பார்கள் என்றால் தேவனை மகிழ்விக்காமல் தற்பிரியராய் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். இதை வந்து இந்த உலகத்திலே நிறைய இடங்களிலே நாம் பார்க்கலாம். தற்பிரியம் தேவ பகையாய் இருக்கிறது. ஆனால் தேவனை சந்தோஷிக்கும் ரகசியத்தை கற்றுக்கொண்டவர்கள் தேவன் அவர் மகிழ்வினாலே அவருக்கு அவர் மகிழ்ச்சி அவருடைய இதயத்திலே நம்மை குறித்து பொங்கும் போது அந்த மகிழ்ச்சி நம்முடைய இதயத்தை வந்து தாக்குகிறது. தேவனை சந்தோஷிக்கும் மனிதர்கள் சந்தோஷமாய் வாழ்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே நான் நிச்சயமாக அதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரை சந்தோஷிக்கும்படியான நோக்கம் கொண்டவர்களுடைய சந்தோஷம் ஒரு காலம் குறைவதில்லை. இன்னைக்கு வந்து இந்த ஒரு தத்துவத்தின் ஆதாரமாக வேதத்திலே 1 Samuel 16:1-14 யாராவது ஒருவர் வாசியுங்கள். 1 Samuel 16:1-14 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய், நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லகேமியன் ஆகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார்.
அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அளிப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, இது வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான். கர்த்தர் சமூகரை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்பொழுது ஈசாய் அபிநதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரின் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் தந்தியிருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பை எடுத்து அவனை சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது என்பதை. ரொம்ப தெளிவான ஒரு அற்புதமான சம்பவம் இங்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தன்னை சந்தோஷிக்கும்படியான ஒரு வழியை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சந்தோஷம் என்ன? அவருடைய ஜனங்களை சரியாய், ஜனங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாய் ஆளும்படியான ஒரு அதிபதி தேவை. அதுதான் அவருடைய சந்தோஷம். தேவ சந்தோஷத்தின் ரகசியம் அவருடைய ஜனங்கள் மீது நமக்கு இருக்கிற கரிசனையை பொறுத்து இருக்கிறது. நமக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் நம்ம செய்யறோம்னு வச்சிடுங்க, ஒரு ஊழியம் செய்கிறோம். இந்த ஊழியம் தேவனை மகிமைப்படுத்தும்படியாகவும் தேவனை மகிழ்விக்கும்படியாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம முயற்சி செய்யும் போது, எதனால் தேவன் மகிழ்விக்கிறார் என்பதை நம்ம வந்து யோசிக்க வேண்டும். நான் ஏற்கனவே இதை சொல்லி இருக்கிறேன். சாலமோன் தன்னுடைய ஜனத்திற்காக தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணினது அவருக்கு பிரியமாய் இருந்தது என்று பார்த்தோம். எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும் என்று கேட்காமல், இந்த ஜனங்களுக்காக எனக்கு ஞானத்தை கொடு என்று சொல்லி அவன் சொன்னது அவருடைய இதயத்திற்கு பிரியமாய் இருந்தது. அப்படின்னா தேவ சந்தோஷத்தின் ரகசியம் ரொம்பவும் சுலபம். மற்ற மனுஷர்களுடைய சந்தோஷத்திற்காக, அவர்களுடைய நலனுக்காக நாம் செய்கிற எல்லா காரியமும் தேவனுக்கு சந்தோஷமாய் இருக்கிறது. தேவனை நேசிப்பதற்கான முயற்சி என்ன? மற்ற மனிதர்களுக்காக நாம் எடுக்கிற ஒரு
அன்பான காரியங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமாய் முடிகிறது என்று நாம் வேதத்துல எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். அதனாலதான் முடிவான அந்த நியாய தீர்ப்பிலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தனக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கிறவர்களை பார்த்து இப்படி சொல்லுகிறார், எளிமையானவர்களுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள், இந்த சிறியவரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள், நான் தாகமாய் இருந்தேன் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள், நான் சிறைச்சாலையில் இருந்தேன் என்னை வந்து பார்க்க வந்தீர்கள், இதெல்லாம் செய்தீங்க, இதெல்லாம் ஏன் செய்தீர்கள், நான் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன், இதெல்லாம் அந்த வடிவாக நான் மறைந்து உங்களை வந்து அந்த அந்த அதாவது ஒரு ஏழையின் வடிவாகவும் துன்பப்பட்டவர்கள் வடிவாகவும் குறைவுற்றவர்கள் வழியாகவும் நான் இருந்து உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதற்காக நீங்க செய்யல, எதற்காக செய்தீர்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே அது ஒரு அங்கமாய் மாறிவிட்டது. வறியவருக்கு உதவுவதும் தேவை உள்ளவர்களுக்கு விண்ணப்பிப்பதும் அவர்கள் சிறைச்சாலையில் இருப்பவர்களை போய் பார்ப்பதும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அங்கமாய் மாறிவிட்டது. அதனால என்னை எப்பொழுதும் சந்தோஷிப்பிக்கிறவர்களாய் இருந்தீர்கள். அப்போ ஆண்டவரை துன்பப்படுத்துகிறவர் எப்படி இருக்காங்க, அவர்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் தேவனை துன்பப்படுத்துவதையே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நோக்கமாய் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே பேரலலா நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பில்லியன் ஆட்கள் இருந்தாலும் அத்தனை பில்லியன் ஆட்களுடைய நடவடிக்கைகள் தேவனுடைய முகத்து சமூகத்திலே வந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஒரு அத்தனை பில்லியன்லையும் ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவரை மகிழ்விப்பதை தங்களுடைய வாழ்க்கையிலே கடமையாய் கொண்டு அதிலே சந்தோஷத்தை அடைந்து அதுவே தங்களுடைய வாழ்க்கையின் முறையாய் மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான கூட்டம், மிகவும் சொற்பமான கூட்டம். ஆனால் தேவன் இந்த உலகத்தை ஏன் அழிக்காமல் இருக்கிறார் என்றால் சொற்பமான அந்த கூட்டம் அவரை மகிழ்வித்துக் கொண்டிருப்பதனாலேதான். வேதத்துல போட்டிருக்கேன், நோவாவுடைய காலத்திலே எல்லாரும் வந்து தேவ பகைஞர்களா இருந்தார்கள், நோவா மாத்திரம் தேவனுக்கு பிரியமாகவும் அவரை மகிழ்விப்பனாகவும் இருந்திருக்கலாம். நான் அவன் மகிழ்விப்பவனாக இருந்ததினாலதான் தேவன் அவனை வந்து தெரிந்து கொண்டார் என்று நான் சொல்லவில்லை. அவனுடைய தெரிந்து கொள்ளுதல் கூட கிருபையினால் தான் வந்தது. ஆனால் நோவாவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது வேதத்துல போட்டிருக்கு புதிய ஏற்பாடுல மற்ற ஜனங்கள் செய்கிற அந்த துராகிரதமான காரியங்கள் பாவமான காரியங்களை பார்த்து அவன் வந்து அத்தனை வருடங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக அவன் வந்து அந்த மெசேஜை கொடுத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கும்போது தேவனுக்கு முன்பாக அவரை மகிழ்விக்கும்படியான காரியங்களை அவன் தெரிந்து கொண்டிருக்கிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கை முறைகளை வைத்துதான் அவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் என்று நாம் கணிக்கிறோம். சவுல் தேவனை துக்கப்படுத்தும்படியாய் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டிருந்தான். வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட எல்லா வாய்ப்புகளையும் ஆண்டவரை துன்பப்படுத்தும்படியாக தன்னுடைய வாழ்க்கையை வந்து அவன் மாற்றிக்கொண்டிருந்ததினாலே தேவன் அவனை விடுத்து வேறொருவனை தன்னுடைய ஜனங்களை ஆளும்படியாய் அவர் ஏற்படுத்தினார். அந்த வேறொருவன் எப்படி இருந்தான், இங்கதான் வந்து ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு தேவனை மகிழ்விக்கும்படியாய் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த உலகம் என்ன கொடுக்கிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்க்கும்போது அவ்வளவாக நம்முடைய வாழ்க்கைகளை வெற்றிகள் குவிவதில்லை, நமக்கு தேவையான காரியங்கள் மட்டும் வந்து இருக்கிறது, நிறைய நேரத்துல அதுக்கே நாம் போராட வேண்டியது இருக்கிறது. இதெல்லாம்
சாதாரணமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ நமக்கு நம் ஆண்டவரை மகிழ்விப்பதற்காக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். தேவனுடைய கிருபையினாலே நம்மால் இயன்றதை நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அவரின் மீது மகிழ்வாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது, என்னுடைய இதயமும் சொல்லுகிறது. ஆனால் என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது? ஏன் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவனாகவும் எல்லாராலும் கைவிடப்பட்டவனாகவும் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் நிறைய நேரம் அந்த மாதிரி எண்ணங்கள் நம்முடைய இதயத்திலே வருகிறது. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க. அவங்க அப்பாவுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவனை பற்றி சொல்லும் போது சிவந்த மேனியும் அழகிய கண்களும் உடையவனா இருக்கிறான் என்று சொல்லி அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவனுடைய தந்தையின் பார்வைக்கு அவனுடைய திறமைகள் மறைக்கப்பட்டிருந்தது. அவனுடைய தந்தையின் பார்வைக்கு அவனுடைய விசுவாசம் மறைக்கப்பட்டிருந்தது. அவனுடைய சகோதரர்களுடைய பார்வைக்கு அவனுடைய திறமைகள், விசுவாசம், அவனுடைய அழகிய ரூபம் எல்லாம் மறைக்கப்பட்டிருந்தது. ஏன் இது? சாமுவேலுக்கு கூட மறைக்கப்பட்டு விட்டது. ஆனால் தேவனை மகிழ்விக்கும்படியாக தங்களுடைய வாழ்க்கை முறைகளை அமைத்துக் கொள்ளாதவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வெளியரங்கமாய் போற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தாவீத மாதிரி அவனுடைய சகோதரர்கள் ஆண்டவரை நேசித்ததாக வேதத்துல இல்ல. ஒருவேளை அவங்க வந்து பின்னாடி ஆண்டவரை நேசித்திருக்கலாம், அவருடைய பணியிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கலாம். வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் அந்த மாதிரி சில சகோதரர்கள் சாமுவேல் தாவீதுக்கு உதவி செய்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஆனால் தாவீது இளம் வயதுல இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது அவனுடைய குடும்பத்தினர் தேவனை மகிழ்விக்கும்படியாக தங்களுடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொண்டார்களா என்றால் அதற்கு ஆதாரமான காரியங்கள் நமக்கு அகப்படவில்லை. ஆனா அவங்களுக்கெல்லாம் வந்து வாழ்க்கையிலே உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய தலைவர் வந்திருக்கிறார், அவரை தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் அவருக்கு முன்பாக கொண்டு வருகிறான். தாவீது இருப்பதை கூட அவன் மறந்து விட்டான். எப்படி அந்த மாதிரி ஒரு புறக்கணிக்கப்பட்டால் ஒருவனுடைய இதயம் எப்படி இருக்கும்? அதுவும் ஒரு 18-20 வயசு பையனுக்கு எப்படிப்பட்ட மனம் இருக்கும் பாருங்க. தன் தந்தை தன்னை கருத்திலே கொள்ளவில்லை, ஆடு மேய்க்க அனுப்பிவிட்டார், இந்த போருக்கு போகும்படியான பயிற்சி அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. அவங்க அப்பா என்ன நினைச்சாரு? இந்த ஆடு மேய்ப்பதற்கு தான் இவன் தகுதியானவன் என்று நினைத்து விட்டார். என்னுடைய மற்ற எல்லா பிள்ளைகளும் அவர்களுக்கு போர் பயிற்சியை கொடுத்தான், தனக்கு இருந்த செல்வத்தை எல்லாம் வைத்து அவர்கள் சமூகத்திலே மதிக்கப்பட வேண்டும், முன்னேற வேண்டும், 4 பேருக்கு முன்பாய் நடக்கும் போது ஒரு வீரன் நடந்து போகிறான் என்று சொல்ல வேண்டும், இதெல்லாம் எடுத்து அவர்களை எல்லாம் தயார் பண்ணினவன் கடைசியில சாமுவேலை பார்த்து அவனை வந்து இவனுக்கு இது போதும், இந்த வீட்டு காரியங்களை கவனித்துக் கொண்டு தனக்கு உதவியாயிருந்தால் போதும் என்று சொல்லி நினைத்து விட்டான் போல இருக்கிறது. அவனை சுற்றி இருக்கும் காரியங்கள் இப்படி இருந்தது. ஆனால் தாவீதோ அவனுடைய இதயம் தேவனை மகிழ்விப்பதிலே கருத்தாயிருந்தது. ஆண்டவர் வந்து ஜீவ காரியங்கள் என்ன, ஜீவனுக்குள்ளாய் நடப்பது என்ன, அவருடைய அன்புக்குள்ளாய் நடக்கிற காரியங்கள் என்ன, என்ன அவங்க கேக்குறாங்க? பரிசேயர்கள் கேட்கும் போது இப்படிதான் அவர் சொல்லுகிறார், என்னை அறிந்து கொள்ள வேண்டும், எது செஞ்சாலும் பரவாயில்ல, ஆடு மேய்த்தாலும் சரி, அரண்மனையில இருந்து ராஜாவாய் இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில தினசரி என்ன காரியத்தை செய்ய வேண்டும், அவரை மகிழ்விக்க வேண்டும் என்று சொன்னேன். எப்படி அவரை மகிழ்விக்க வேண்டும்? அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய இதயம் நமக்கு தெரியும். அவருடைய இதயம் நமக்கு தெரிந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே வேதனைப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதும் வறியவர்களுக்கு உதவி செய்வதும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நோக்கங்களையும்
பிறர் நலனுக்காக நம்முடைய வாழ்க்கையிலே ஒருமுகப்படுத்துவதும் நமக்கு சாதாரணமாக வரும். நாம் அதை வந்து ஒரு தவம் மாதிரி பண்ண வேண்டாம். நம்முடைய வாழ்க்கை முறையே அன்பாய் மாறிவிடும். இப்படித்தான் தாவீதுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் எல்லா கண்களுக்கும் அது மறைக்கப்பட்டிருந்தது. அவன் பாட்டு பாடி அவன் வந்து அந்த ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது அவனுடைய இதயமெல்லாம் தேவனை நோக்கி இருந்தது. அவருடைய நன்மைகளை அவனுடைய இதயம் தியானித்துக் கொண்டிருந்தது. அவர் எப்படி மகா வல்லமை உள்ளவர், எவ்வளவு கரடி வந்தாலும் சரி சிங்கம் வந்தாலும் சரி மகா வல்லமை கொண்ட தேவன், போர் பயிற்சி இவனுக்கு கொடுக்கப்படாமல் இருந்தால் கூட தனக்காக யுத்தம் பண்ணி எல்லாவற்றையும் கிழித்து போட வல்லவர் அவர். தனக்கு மகா பெரிய பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் அவனுக்கு இருந்தது. அவனுடைய பணி எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்ட பணியாய் இருந்தாலும் ஒரு சாதாரண டொமஸ்டிக் சர்வெண்ட் மாதிரி அவனுடைய வாழ்க்கை முறை இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வையிலே எல்லாரை விட அரிதா இருந்தது, அற்புதமா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. ஏன்? அவனுடைய வாழ்க்கை தேவனை நோக்கி இருந்தது. அந்த மாதிரி ஒரு நன்மை பயக்கும் ஒரு வாழ்க்கை உள்ள ஒரு பிள்ளைய வந்து அப்பாவுக்கு ரொம்ப அல்லவா பிடித்திருக்கணும். அந்த மாதிரி தெரியல. அண்ணன்களுக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தம்பி நமக்கு பிறந்திருக்கிறான் என்று சொல்லி ரொம்ப சந்தோஷம் அல்லவா பட்டிருக்கணும். அப்படியெல்லாம் அவங்க பட்டதாய் தெரியவில்லை. அவனை கடிந்து கொள்கிறார்கள், எரிச்சலோடு பார்க்கிறார்கள், அவனுக்கு ரொம்ப திமிர் பிடிச்சிருக்குலாம் சொல்றாங்க. அதனால வந்து ஆண்டவருக்கு நம்ம பிரியமா நடக்கிறோம். இந்த உலகம் எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து அதுக்காக ரெகனைஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நிச்சயமா யார் வேறு விதமா தான் இருக்கும். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்வோம். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா என்ன ஆகும்? தேவ சமூகம் நம்மை விட்டு விலகி போய்விடும். தேவ சமூகம் விலகி போய்விட்டால் என்னதான் நம்ம தற்பிரியமா நம்ம வாழத் தொடங்கினாலும் நம்ம திருப்தி அடைய போவதும் இல்லை, மகிழ்ச்சி நமக்கு வரப்போவதும் இல்லை. கடைசியில நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்துல எல்லாம் இருக்கிறதா இருக்கும். எல்லாராலும் நம்ம வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் ரெகனைஸ் பண்ணப்பட்டவர்களாகவும் அண்ணன் நிறைய அவார்டு வரும், நிறைய ரெகக்னிஷன் வரும். ஆனால் நமக்குள்ளே அந்த சந்தோஷம் இருக்காது. தேவ ஆவி நம்மை விட்டு விலகி போனால் பொல்லாத ஆவிகள் தானாக வந்து நம்ம இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கும். அந்த ஆவிகள் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு, மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காய் ஜீவன் கொடுக்கும்படியாய் வருகிறான். திருடன் எதுக்காக உள்ள வருவான்? கொலை செய்யவும் கெடுக்கவும் துன்பப்படுத்தவும் வருவான். திருட்டு ஆவிகள், தேவ ஆவி நம்மை விட்டு போனா தேவ ஆவி நம்மிடத்திலே நம்மை சந்தோஷமாய் வைக்கவும், நமக்கு உதவி செய்யவும், நம்மை ஆறுதல் படுத்தவும், நம்மை நீதியிலே நடத்தவும் தேவ ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையெல்லாம் அவரை துன்பப்படுத்துகிறதா இவன் நடக்கும். ஆனால் அவர் விலகி போய்விடுகிறார், சவுளை விட்டு விலகி போன மாதிரி. அப்போ பொல்லாத ஆவிகள் வந்து நம்மை பொல்லாத வழிகளிலே நடத்தி நம்மை வேதனைப்படுத்தும்படியாய் நம் இடத்திலே தங்கி இருக்கும். ஆண்டவருடைய கிருபையின்படி அவரை மகிழ்விக்கும் நல்ல வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். தாவீது மாதிரி அவரை சந்தோஷப்படுத்தும்படியாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கும்படியாய் அவரிடத்துல தினசரி விண்ணப்பிப்போம். நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடுவார். அவருக்கு பிரியமாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடுவார். தாவீதை பற்றி சொல்லும் போது இப்படி எல்லாம் சொல்றார், என்னுடைய இதயத்திற்கு ஏற்ற விதமாய் செய்யணும்னா என்ன அர்த்தம்னா என்னை மகிழ்விக்கிறான். அந்த மகிழ்ச்சி இருக்கிறதுனாலே தாவீதை இப்படி எழுதுகிறான், அவருடைய சமூகத்துல எனக்கு ஆனந்த பாக்கியம் என்று சொல்லி. அவரை மகிழ்விப்பதினாலே அந்த மகிழ்வு நமக்கு வந்து திரும்ப பிரதிபலிக்கிறது நம்முடைய இதயத்திலே. நாம மகிழ்ச்சியா இருப்பதை பார்த்து அவருடைய மகிழ்ச்சி பூரணப்படுகிறது. அதனாலதான் பவுல் இப்படி சொன்னார், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்றால் அர்த்தம் கர்த்தர் சந்தோஷமாயிருக்கும்படியாய் வாழுங்கள்.
அந்த சந்தோஷத்தினாலே உங்கள் சந்தோஷம் நிறைவாகும். ஏன்னா ஆண்டவருக்கு பிரியம், நீங்க வந்து வாழ்க்கையில அதை அனுபவிச்சிருக்கலாம், தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம், ஒரு ரொம்ப உங்களை கொடுமைப்படுத்தின ஒரு மனிதனை நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோ, மன்னிச்சு அவனுக்கு வந்து ஒரு நன்மை செய்யும்படியான உங்களுக்கு ஒரு தருணம் வந்தது, நீங்க செய்துட்டீங்கன்னா உங்களுடைய இதயத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சி வருவதை நீங்கள் உணர்ந்திருக்கலாம். அந்த மகிழ்ச்சி தேவனால் வருகிற மகிழ்ச்சி, அது வந்து ஆண்டவருடைய இதயம் மகிழ்வதனாலே நம்முடைய மனம் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறது, அந்த சந்தோஷம் நமக்குள்ளே வந்து நிற்கிறது. தேவனை நேசிக்கிற மனிதர்கள் எப்பொழுதும் இந்த சந்தோஷத்துல இருக்கிறதுனால அவர்கள் எப்பவும் சந்தோஷமா இருக்கிறார். பவுலுக்கு அந்த சந்தோஷம் இருந்தது, தேவனை நேசிக்கிற எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் இருக்கிறது. நல்ல ஆண்டவரே, இந்த நாளு காயமே துதிக்கிறோம் சுவாமி. உண்மை மகிழ்விக்கும் படியாய் தாவீது தெரிந்து கொண்ட வாழ்க்கை, உடைய குமாரன் ஆண்டவரே அவர் தெரிந்து கொண்ட வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கை முறையாக்கும் சுவாமி. உண்மை பிரியப்படுத்துவதே எங்களுடைய நோக்கமாய் இருக்கட்டும், என்னை செய்தாலும் உண்மை நேசிப்பதே எங்களுக்கு நோக்கமாய் இருக்கட்டும், நீர் மகிழப்போகிறீர் என்பது மாத்திரம் எங்களுடைய நோக்கமாய் இருக்கட்டும் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றும், எங்களை ஆசீர்வதியும். இதை கேட்க போகிறவர்கள், கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. தேவ கிருபை உண்மை மகிழ்விக்கும் ஒரு வாழ்க்கைக்குள்ளா எங்களை நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன், விண்ணப்பிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலை இல்லாவும் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே, உடைத்து என்னை குந்தனங்கே உடைமை ஆக்கிடுமே. மேய்ப்பனே மந்தையை காப்பவனே, மார்க்கம் அகன்ற என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பார்த்திடுமே, கண்ணோக்கி பார்த்திடுமே.